விஜய் ஆண்டனி, மிர்னாலி நடிக்கும் ரோமியோ ஏப்ரல் 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்னு நீங்க எதிர்பார்த்து ஒரு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சீங்க? நான் ஆக்சுவலி என் டாட்டரை நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கண்ணு கலங்கும். அதனால இல்லை, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு பையனை காமிச்சாங்க, கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து எங்கள் அவங்க அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி. நான் எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும் போது எங்கள் அப்பா இல்லை, எனக்கு ஆக்சுவலாக எங்கள் அப்பா தவறிட்டாங்க. எவ்ரி டைம் எங்கள் அம்மா கன்சீவ் ஆகும்போது ஒரு கேர்ள் பேபி தான் அப்படின்னு நினச்சி அவங்க ஆசை ஆசையாக இது பண்ணும்போது மூணு பேரும் பார்த்தாங்க. அதுக்குனாலும் ரெண்டு அபார்ஷன் வேறு நடந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு, மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் நான் வந்து இது பண்ணும்போது ஐயோ இதுவும் வந்து ஒரு பையனாக தான் இருக்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், இல்லை இல்லை ஒரே ஒரு லாஸ்ட் டைமா ப்ளீஸ் இது. அப்புறம் வந்து எங்கள் அம்மா ஆக்சுவலி பில்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, அபார்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் பில்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. டாக்டர் கிட்ட செக் பண்ணா சரி ஓகே, ஐ திங்க் மிஸ்கேரேஜ் ஆயிடும். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம். பயங்கர பிஸியான ஷெட்யூல்ல இன்னைக்கு வந்திருக்கீங்க. உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கேன், டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க. மாப்பிள்ள பார்த்தாச்சு, மாப்பிள்ள வந்துட்டாரு, மாப்பிள்ளைக்கு துணி எடுக்க போறோம், மாப்பிள்ளைக்கு ஸ்வீட் வாங்க போறோம். நிறைய பேருக்கு அது இருக்குது, ஆனா நாங்க யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈவன் மாப்பிள்ள வீட்டுல அவங்க அம்மாவே சொன்னாங்க, பாத்து இருந்துக்கோங்க. எல்லாருமே வந்து என்னன்னா அவங்களும் வந்து ஜஸ்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. இமிடியேட்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கும் நிறைய பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் கேட்குது அப்படின்றாங்க, அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம். நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது கண்டிப்பாக ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எவ்வளோ ஹாப்பினஸோ அதை விட நமக்கும் ஒரு எங்கள் பெரிய ஒரு சந்தோஷம். எஸ்எஸ் மியூசிக் ஃபேமிலிக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த நிச்சயதார்த்தம்லாம் நடக்க போகுது. ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை இன்வைட் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பா மேம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ரெடியா வந்திருக்காங்க. பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு ஓகே ரெடி, சீரியஸாவே ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கிறோம். எல்லா வேலையும் விட்டுட்டு வாங்க, ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு நம்ம இன்வைட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ரெடி சொல்லியாச்சு. ஓகே எஸ் போய் பார்த்துடலாம். அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்க சொல்றேன் அவங்கள. ஓகே ஹாய் மேம். பாப்பாக்கு எங்கேஜ்மெண்ட் கண்டிப்பா வந்துடணும் நீங்க, இது எங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் உங்களை இன்வைட் பண்றதுக்கு. அங்க வந்து உங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் மேம், மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஈவன் எங்க அவர் வரலையா? ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து கேட்டலாம், ஏன்னா அவங்க தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட வந்திருக்காங்க. மேம் பார்த்ததுல எவ்வளவு ஹாப்பி இன்னைக்கு அவங்களை இன்வைட் பண்ணதுல. எனக்கு இவங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், உங்க ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப பார்ப்பேன் நான், எஸ்பெஷலி கனா. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் எனக்கு, அது வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு காக்கா முட்டை எஸ்பெஷலி அது ரொம்ப பிடிக்கும். வட சென்னையில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக லைக் ரொம்ப போல்டாக நீங்கள் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ரொம்ப வந்து ஒரு பெரிய ஃபேன் உங்களது. ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த வீக்கில் தான் என்கேஜ்மெண்ட், நாங்கள் அப்படியே 1 டே வந்து மெஹந்தி நெயில் ஆர்ட் அப்படின்னு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வரணும்னா எனக்கு வேணாம் வேணாம், எனக்கு ஃபேஷியல் கேன்சல்.
எங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஃபுல் பிஸியில் தான் இருந்தோம், இதை செய்கிறது அதை செய்கிறது அப்படின்ட்டு. உங்களது இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு த்ரூ எஸ்எஸ் மியூசிக்னால அப்படின்னோன்னே டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தராக போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என் டாக்டர் மட்டும் ஃபேன் கிடையாது, ரியலி நானும் ரொம்ப ஃபேன் உங்கள் மூவிக்கு. சொல்லுங்க சார், எவ்வளோ பிடிக்கும் இந்த இடத்துல? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஈவன் இவங்க போர் அடிச்சுது அப்படின்னா யூஸ்வலியா அந்த மூவி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், தனுஷாரும் இவங்களும் சேர்ந்து பண்ணது நிறைய வாட்டி பாத்திருக்கேன் நான். அதுல மெயினா இவங்களோட சீன்ஸ் எல்லாமே நிறைய வாட்டி பாத்திருக்கேன் நான். வடசென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சான்ஸ் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோமோ அதனால எங்கள் ஆசைக்காக கண்டிப்பாக நீங்கள் வரணும். பிரியாணின்னு வேற சொல்லிட்டீங்களா பாருங்க, நீங்க சொல்லுங்க. உங்க டாட்டர் வந்து அரேஞ்ச் மேரேஜ், ஸோ எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நீங்க எதிர்பார்த்து ஒரு மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சேன்? நான் ஆக்சுவலி என் டாட்டர் நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கண்ணு கலங்கும், அதனால இது வேணாம். அப்பாவும் பொண்ணும் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்துருக்குற ஒரே பொண்ணு பையன் அடுத்த நாள் மார்னிங் வந்து எங்க அவங்க அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிருக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அப்பதான் தூங்கி எழுந்து வந்து உட்கார்ந்தேன் நானு. அப்பதான் டாடி போட்டோ காமிச்சாரு, மாப்பிள்ள போட்டோ. ஓகே நல்லா இருக்காரு பார்த்த உடனே. ஓகே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இல்ல யுவர் அப்பா இஸ் கெட்டிங் சோ எமோஷனல் பிகாஸ் எனக்கு வந்து நான் எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும் போது எங்க அப்பா இல்ல, எனக்கு ஆக்சுவலா எங்க அப்பா தவறிட்டாரு. And I always used to think, எங்கள் அப்பா வந்து எப்படின்னா நாங்கள் நாலு பேர் ஆக்சுவலாக, மூணு ஆம்பளை பசங்க, பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா, ஏன்னா எவ்ரி டைம் எங்கள் அம்மா கன்சீவ் ஆகும்போது ஒரு கேர்ள் பேபி தான் அப்படின்னு நினச்சி அவங்க ஆசை ஆசையாக இது பண்ணும்போது மூணு பேரும் பசங்க. இதுக்குனால ரெண்டு அபார்ஷன் வேற நடந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு, மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் கடைசியில் நான் வந்து இது பண்ணும்போது ஐயோ இதுவும் வந்து ஒரு பையனாக தான் இருக்க போது, எங்கள் அப்பா சொன்னார் இல்லை இல்லை ஒரே ஒரு லாஸ்ட் டைமா ப்ளீஸ் இது இவள் சம்பவம்னா. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து யூ கான்ட் செக் ஒரு பையனா, இந்த காலத்துலேயும் செக் பண்ண முடியாது. பட் இந்த காலத்தில் கொஞ்சம் அப்ராட்லாம் போனால் செக் பண்ணிக்கலாம், லைக் துபாயிலலாம் போய் லைக் நம்ம ஊர் தாண்டி போனால் சொல்லிடுவாங்க. அப்போது அம்மா வந்து நான் வந்து அவங்களுக்கு பிகாஸ் மூணு பேர் ஆல்ரெடி இஸ் லைக் நிறைய பசங்கள்ல மூணு பேர், இன்னும் நாலாவதா ஒன்னு பெற்றுக்கணும் அப்படின்னு ஒன்று. அப்புறம் வந்து எங்கள் அம்மா ஆக்சுவலி பில்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, அபோர்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் பில்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. டாக்டர் கிட்ட செக் பண்ணால் சரி ஓகே ஐ திங்க் மிஸ்கேரேஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நான் மிஸ்கேரேஜே ஆகலை. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க ஏ உன் பொண்ணு வந்து பொண்ணோ பையனோ இது ரொம்ப ஸ்ட்ராங்குடி, இதை வந்து நீ வந்து அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிதான் நான் போறேன். நான் எங்க அம்மா கிட்ட நிறைய வாட்டி சொல்லுவேன். அந்த மாதிரி வரவங்களாம் வந்து வீட்டுக்கே லக்கியா தான் இருப்பாங்க. அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க ஐயோ யோ நல்ல வேலடி உன்னை பெத்துட்டேன் நான் மிஸ் பண்ணிருப்பேன், இல்லைன்னா நான் மிஸ் பண்ணிருப்பேன் உன்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன் அம்மா ஆக்சுவலி என் வீட்டுல எல்லாருமே என்னோட அண்ணன் என் அம்மா அப்பா எல்லாருமே வந்து செம்ம வெள்ளையா இருப்பாங்க. என் அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட், எனக்கு என் அண்ணனோட பையன் எவ்ரிபடி இன் மை ஃபேமிலி இஸ் சோ ஃபேர், நான் மட்டும்தான் கொஞ்சம் மானரம். ஸோ நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்ட, அம்மா ஒன்று உண்மையை சொல்லு, நீ என்ன குப்பை தொட்டியிலேருந்து எடுத்து வளர்த்த இல்லடி, நான் அந்த மாத்திரெல்லாம் போட்டு போட்டு நீ இந்த மாதிரி கரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் கலரெல்லாம் அப்படின்னு செம்மையா இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பட் கம்மிங் பேக் டு திஸ் டாபிக் ஆஃப் ஃபாதர், நிறைய வாட்டி நான் எங்கள் அப்பாவை வந்து நான் மிஸ் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில். ஏன்னா எங்கள் அம்மா
என்ன அவ்வளோ லைக் என் அப்பா அம்மா ஸ்தானத்தில் பார்த்துருக்காங்க. பட் ஆனால் நான் இப்போ எங்கள் அப்பா வந்து தெலுங்கு படத்தில் 40 படம் வரைக்கும் நடிச்சிருக்காரு. ஸோ நான் தெலுங்கு படம் ஒரு 4-5 படம் நடிச்சிருக்கேன். அப்போ அங்கே போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது என்ன நிறைய பேர் வந்து என்ன பார்த்தாங்க எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு நீ ராஜேஷ் பொண்ணு தானே ராஜேஷ் பொண்ணு தானே வந்து பார்த்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க உங்கள் அப்பா எனக்கு என்ன தெரியுமா பண்ணார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். அப்போ இன்னொரு இடத்துல போனோன்னா இப்போ அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவர் மைக்லேயே வந்து ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட், உங்கள் அப்பா போட்ட மறு இதுதான் எனக்கு இது இப்போ நான் இங்கே நிற்கிற இடம் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் ஓ எங்கள் அப்பா நிஜமாலே ரொம்ப நல்லவராக இருப்பார் போல். ஸோ ரொம்ப நல்லவராக இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா கொஞ்சம் தப்பான இதில் போய் ஏமாந்து இறந்துட்டார் சின்ன வயசுல 36-37 எங்கள் அப்பா இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் இப்போ இந்த ராஜேஷ்ன்ற பேர் கூட வந்து என்னோடய பேர் வந்து ஐஸ்வர்யா தான், அப்பா பேரை ஆட் பண்ணிட்டேன், அப்பா கூடவே இருப்பாங்க. நான் எப்போவுமே நினச்சிருக்கேம்மா இன்னைக்கு உங்கள் அப்பா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாருல்ல, இன்னைக்கு நான் இந்த பொசிஷனில் இருக்கேன்னா அது எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் யூ ஸோ லக்கி டு கெட் சம் ஒன் லைக் ஹிம் அண்ட் யூ கெட்டிங் மேரிட் டு சம் ஒன் ஹூ இஸ் லைக் யுவர் ஃபாதர். ஸ்ட்ரிக்டாக எப்படி என்ன சொல்றது இப்ப வந்து அந்த லெவலுக்கு ஃபேத்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியல, அதுதான் மெயின். அது நம்ம கரெக்டான ஆளுங்களை சூஸ் பண்ணா ஓகே தான். அந்த லெவலுக்கு என் பொண்ணுக்கு மண்டையில மசாலா இல்ல, மசாலா இல்ல. அதனால நான் கிளியர் கட்டா என் பொண்ணு டாக்டர் கிட்ட சொல்றது, சன் கிட்டயும் அதேதான், லவ்வே நம்மளுக்கு அறவே ஆகாது, தயவு செய்து யாரையும் கூட்டு வந்து நின்றாதீங்க. இதுதான் இவகிட்ட பயங்கரமா சொல்லுவேன், பையன்கிட்ட சுமாரா சொல்லுவேன், பையன்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவேன். அவன் காலேஜ் படிக்கிறான் பல்லாவரத்துல, எங்கேருந்து நீ புடிச்சுன்னு வந்தாலும் சரி பல்லாவரத்துல இருந்து எவ்வளவு புடிச்சுன்னு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டோம். நீங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா கூட நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நிஜமாலே உங்க பையன் யாரையாவது லவ் பண்ணாங்கன்னா அவங்க கூட சேர்த்து வச்சிடுங்க. மாப்பிள்ளை நீங்க வந்து உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னரா நீங்க அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வி ஒன்லி விஷ் தே ஹாவ் அ பியூட்டிஃபுல் லைஃப், அவ்வளோதான் இல்லையா. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அப்போ லவ் பண்ணாதீங்கன்னு, ஆனால் இப்போ இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு லவ் பண்ணி தான் ஆகணும். வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, பார்த்துட்டு போயிட்டு சரி பொண்ணு மாப்பிள்ளையும் போய் பேசிட்டு வாங்கன்னு பேசிட்டு வந்து கீழே வரைக்கும் கூட வரல. எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது, எனக்கு இந்த மாப்பிள்ளை வாய் மூடவே இல்லை. அவங்க அப்பா லவ்வே பண்ணாதனா ஒரு பையனை பார்த்தவொடனே பிடிச்சிச்சு, எங்க அப்பா இதையும் பிரிச்சு விட்டுருவாரு. அமைஞ்சிருக்கு. எங்க அம்மா எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தயவு செஞ்சு யாரையாவது லவ் பண்ணு பிளீஸ் அப்படின்றவாங்க. எனக்கு யாராவது பிடிக்கணும், என்னை யாராவது ரொம்ப டஃப்பான ஒரு பொண்ணு. அண்டு என் நான் அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. ஐ ஆல்வேஸ் திங்க் நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ணணும், நான் எந்த வேலை பண்ணணும். ஐம் ஸோ பேஷனேட் அபவுட் மை ஒர்க், அதனால நான் அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க எனக்கு ஒரு 4-5 மாப்பிள்ளலாம் கூட பார்த்தாங்க, நான் அந்த இதுவும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் கூட. பட் எனி பேரண்ட்ஸ் தே வாண்ட் தே டாட்டர்ஸ் டு எண்ட் அப் வித் சம் ஒன் நைஸ். இப்போ உங்கள் அப்பாவோட ஆதங்கம் வந்து அதுதான், லவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் லவ் பண்ணி அந்த பையன் நிஜமாக நல்லா இருந்தால் சேர்த்து வச்சிருவார் அவர். அது உண்மை, அதுல எந்த மாற்றம் இருக்கிற பயம் பயம் எங்க அம்மாக்கும் இவன் தோ ஷீ சேஸ் நீங்க வந்து யாரையாவது லவ் பண்ணிடு யாரும் அண்ணனுக்கு சம பயம், இவன் யார போய் லவ் பண்ணி தொலைப்பாடோ. என் அண்ணெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். பட் இஸ் வெரி எனக்கு ரொம்ப ஒரு என் அப்பா இல்லை, என் அப்பா ஸ்தானத்தில் தான் என் அண்ணனை நான் பார்ப்பேன். அவனுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது,
எல்லாருக்குமே ஒரு ஃபாதர்லியா ஒரு தப்பான ஒரு பையன் கண்டிப்பா அந்த பயத்தினாலதான் வந்து வேண்டாம் 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 சொல்றேன். இந்த காலத்துல நல்ல பசங்க இருக்காங்க சார், இவங்க எல்லாம் பாருங்க நல்ல பசங்க. பசங்களை நான் குறை சொல்லல, இந்த என் பொண்ணுக்கு வந்து அந்த லெவலுக்கு மசாலா இல்லை, அதனால எங்காச்சும் சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி இருக்கு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துல எப்படின்னா நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா தெரியும், அதுல வந்து ஹீரோயின் அந்த தீபிகான்ற கேரக்டர் வந்து கொரட்டை விடுறது ஒரு பிரச்சனை. சோ அதனால வர பிரச்சனை அரேஞ்ச் மேரேஜ் தான் படத்துலயும். எனக்கு நிறைய மாப்பிள்ள பாத்துருப்பாங்க, ஆனா நான் எல்லாருக்கிட்டையும் வந்து எனக்கு கொரட்டை விடுறது ஒரு பிரச்சனை இருக்கு, கொரட்டை விடுறது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னோடனே எங்க அம்மா சொல்லிட்டோம், இது மாதிரி இது என் ஃப்ரெண்டோட பையன் தான் நல்ல பையன், நீ ஆனால் வந்து இவங்கிட்ட வந்து இந்த கொரட்டை மேட்டர் சொல்லக்கூடாது, நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லி தான் இந்த கல்யாணம் நடந்துடும். ஆனால் பட் காலப்போக்கில் என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்தா ஒரு பிரச்சனை போயிடும் ஒரு இது. ஆனால் இந்த இந்த படத்தோட கான்செப்டே அதுதான். உங்கள் ஒய்ஃப் கொரட்டை விடுவாங்களா? ஆனா மூவில காட்டுற மாதிரி சவுண்டோட சில பேர் எல்லாம் பயங்கரமா தெரியும், இடையில இருப்பாரு, இடையில திடீர்னு ஏதோ கத்துவாரு. அப்புறம் ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நானு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா மூஞ்சுக்கிட்டு இப்படி கையே என்ன நான் பார்த்தேன். நான் கராட்டே பிரவுன் பெல்ட், நானு அன்னைக்கு கனவுல வந்து அன்னைக்கு கனவுல வந்து பேய் வந்து பிரச்சனை பண்ணுது, சண்டை போடுது என்கிட்ட, அந்த பேய் கூட சண்டை போடுற மாதிரி இவ மூஞ்சில குத்த போயிட்டேன். உண்மையாவே பேய் கூட தான் சண்டை போடுறீங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு பர்சனல் காண்டில் அடிக்கலாம்? பர்சனல் காண்டெல்லாம் அவன் மேல எதுவுமே எனக்கு வந்தது கிடையாது, நிச்சயமாலே பேய் கூட தான் சண்டை போட்டு இப்படி குத்த போனா கிட்ட பார்த்தா அப்படியே பல பலன்னு இவன் மூஞ்சி மட்டும் தெரிஞ்சு ஐயோ ஐயோ. அந்த பேயே நீங்க தான் சொல்லல, கனவுல சொல்லல. கொஞ்சம் ஏமாந்து யாரும் என் மூஞ்சில போட்டு போராடுறதுன்னு பார்த்தா என் மூஞ்சில இப்படி போராண்டின்னு இருக்கு. நைட் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரு, அந்த மாதிரி ஏதாவது இடையில இடையில பண்ணுவாரு. எப்பயாச்சும் டைம்ஸ் எப்பயாச்சும் எங்கேயாச்சும் நம்ம வந்து ஏதோ இந்த காட்டு பகுதி வயல்வெளிக்கிட்ட அங்கெல்லாம் போனோம்னா ஏதாவது பின்தொடர்ந்து வரும் போல் இருக்குது, அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி நடக்கும், அவ்வளவுதானே தவிர்த்து ரெகுலரானலாம் கிடையாது. இன்கேஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை ஃபர்ஸ்ட் நைட்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா குறட்டு விட்டாருன்னா தாங்க முடியாத அளவுக்கு வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன்? வெளியில தான் போய் படுக்கணும், வேற வழி இல்லையே. நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் ஒரு பாயிண்ட்க்கு மேல உங்களால தாங்கவே முடியலங்க. இது இது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டீங்க, ரொம்ப நீங்க வந்து உங்களை மாதிரி ஒரு பொண்ணு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னே வச்சுக்கலாம். ஓகே, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க, காதுல பஞ்சு வச்சிட்டீங்க, ஹெட்போன்ஸ் வச்சிட்டீங்க, இந்த பில்லோ வச்சிட்டீங்க, ஐயோ என்னால முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் வந்துட்டீங்க, தாங்கவே உள்ள என்ன பண்ணுவீங்க? பக்கத்து ரூம்ல கூட படுப்பேன், ஆனா விட்டு வர மாட்டேன், அது மட்டும் அது வர மாட்டேன். சூப்பர், கண்டிப்பா நல்ல. மேம் அதே கேள்வி திரும்ப உங்ககிட்ட கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் பக்கத்துலயே படுத்துப்பேன். எங்க அம்மா கொட்ட விடுவாங்க, நான் எங்க அம்மா கூட தான் படுத்துட்டு இருக்கேன், லைக் நான் சின்ன வயசுல இருந்தே எங்க கூட எங்க அம்மா இருப்பாங்க, அந்த கொரட்டை சத்தம் ரொம்ப பழகிருச்சு. இப்போ எங்க அம்மா கொரட்டை விடலன்னா தான் எனக்கு பயம், நான் வந்து அந்த சவுண்ட் வரலன்னா அப்படியே பக்கத்துல பாத்துப்பேன், சவுண்ட் வரல இப்படிலாம் பாப்பேன். எங்க அம்மா பேர் வந்து நாகமணி, சோ நான் செல்லமா ஸ்னேக்கின்னு கூப்பிடுவேன். ரைட் இப்ப தூங்கலாம் சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்ப வந்து அந்த சவுண்ட் இல்லைனாதான் எனக்கு ஃபேன் சவுண்ட் வேணும். எல்லாருக்குமே அப்படிதான், என்னதான் ஏசி ஓட்டினாலும் அந்த ஃபேன் சவுண்ட் ஒண்ணுமே இல்லை சார். பேசிக்கா இஃப் யூ லவ் சம்ஒன், உண்மையா நீங்க யாரையாவது லவ் பண்ணி, இந்த பொண்ணு இப்போ சொன்ன மாதிரி உண்மையானே நீங்கள் லவ் பண்ணி
ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தீங்கன்னா எதுவுமே ஒரு குறையாவே தெரியாது, எதுவுமே தெரியாது. அது எத்தனை பேர் இங்க அப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. சென்னைக்கும் நடக்கிறது அதனால ஸோ 11th அன்னைக்கு எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. ஐ நோ 13th அன்னைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, பட் டைம் இருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபியான்சியோட மேம் போகட்டும் மேம், நிச்சயதார்த்தம் முடிச்ச கையோட போகட்டும். எங்க 13th நிச்சயதார்த்தம் beautiful life, great start, ரொம்ப சந்தோஷமா நிறைய குழந்தை பெற்றுக்கோங்க, சந்தோஷமா இருக்கு. மேம் என் ஃபியான்சி உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன், நான் சொன்னோன்னே அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு, ஐயோ நான் இல்லையே நான் வந்து பார்த்துருப்பேனே என்ன இது இப்படி இப்படின்ட்டு அப்படியே கண்டிப்பா மீட் எனிவேஸ் உங்க என்கேஜ்மென்ட் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ். ஓகே okay or ma'am ta tara neenga pesunga. Hi John, how are you? Hello, hi, I'm good. Yaar kitta pesinga John mama ungala vande John mama appdin save pannirukanga cute ah and happy engagement innu kalyanathuk adha varsham sollirukanga your girl has come to invite me. Ma'am, நான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட பேசினேன். ஆமா இப்பதான் ரெகக்னைஸ் ஆயிச்சு, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு. ஐயோ நீங்களும் இங்க அதான் சொல்லிட்டு இருந்தேன், உங்களை பத்தி எல்லாம் பயங்கரமா உங்க மாமனார் புகழ்ந்து தள்ளிட்டாரு போங்க. என்ன நல்லா அளவடையா சொல்லிருக்காரு, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு. I just can't believe that I'm talking to you. மூவிஸ் எல்லாம் நிறைய பாத்துருக்கேன் பெங்களூர்ல. எனவே தேங்க்யூ ஸோ மச், எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களோட லைஃப்ல ஒரு ஸ்பெஷலான மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேன் கேர்ள் உங்களை வந்து இன்வைட் பண்ணி என்கேஜ்மெண்ட்க்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் டைம் எடுத்து வந்ததுக்கும். மேம் உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு தேங்க்யூ, ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். இல்லை இல்லை, எனக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்ணதுல. கண்டிப்பா ஐ ட்ரை டு கம் ஃபார் யுவர் என்கேஜ்மெண்ட். விஜய் ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ ஏப்ரல் 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.